கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே வழித்தவறி ரோட்டில் சுற்றிய சிறுவனை காவல்துறையினர் பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். பொள்ளாச்சி அருகே முள்ளுப்பாடி ரயில்வே கேட் பகுதியில் சிறுவன் தனியாக நடந்து செல்வதைக் கண்ட ஆட்டோ ஓட்டுநர்களான சரவணகுமார், சதீஷ்குமார் ஆகியோர் மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். சிறுவனிடம் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அவரது பெற்றோரை கண்டுபிடித்து சிறுவனை பத்திரமாக ஒப்படைத்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் மும்முனை மின்சாரம் மூலம் திருந்திய நெல் விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். குடிமராமத்து மூலம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மீட்டுள்ள தமிழக அரசு அடுத்தபடியாக இம்மாதம் 1 முதல் 24 மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கி வருகிறது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் கோடை காலத்திற்கான சாகுபடியை விவசாயிகள் தொடங்கியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் பகுதியில் திருந்திய நெல் சாகுபடி முறையில் நடவு பணி தீவிரமடைந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹசூரில் காட்டுத்தீ பரவியதால் வனப்பகுதியை ஒட்டியுள்ள உணவு கிடங்கு முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. கோடை காலத்தை முன்னிட்டு ஹசூரை ஒட்டியுள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீ பரவி வருகிறது. இந்த நிலையில் வனப்பகுதியை ஒட்டியுள்ள சினிகிரி பள்ளி என்ற கிராமத்தில் உள்ள உணவு கிடங்கில் தீ பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுப்படுத்தினர். உணவு கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. கடலூரில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையினை மாவட்ட ஆட்சியர் சந்திரசேகர சகாமுரி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பன்ருட்டி, நெய்வேலி தொகுதிகளில் பதிவான வாக்கு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பனிக்கன்குப்பம் பகுதியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரியில் பாதுகாப்பான அறையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்வையிட்டார். அப்போது பன்ருட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் பாபு பிரசாத் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். கொரோனா பரவல் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் கோவை மாவட்டத்தில் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையங்கள் அமைக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் நாளை முதல் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கோவை மாவட்டத்தில் சுகாதாரத்துறை சார்பில் கொரோனா சிறப்பு சிகிச்சை மையம் அமைக்கும் பணியில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு விசாரணையை ஏப்ரல் 21 மதுரை நீதிமன்றம் ஒத்திவைத்தது. ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கொலை தொடர்பாக சாத்தான்குளம் காவல் நிலைய ஆய்வாளர் ஸ்ரீதர், சார்பு ஆய்வாளர்கள், காவலர்கள் என 9 பேர் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. மதுரை மாவட்ட கூடுதல் முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். இருதரப்பு வாதத்தையும் கேட்டறிந்த நீதிபதி வழக்கின் அடுத்தகட்ட விசாரணையை ஏப்ரல் 21 ஒத்திவைத்து உத்தரவிட்டார். கோடை வெப்பத்தை தணித்துக் கொள்ள தேனி மாவட்டம் பெரியகுளம் கும்பக்கரை அருவி நோக்கி ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் படையெடுத்துள்ளனர். தமிழகத்தில் கோடைக்காலம் துவங்கும் முன்பே வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. வெப்பத்தின் தாக்கத்தை தணித்துக் கொள்ள தேனி, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்டத்திலிருந்து வரும் சுற்றுலாப் பயணிகள் குடும்பத்துடன் அருவியில் ஆனந்த குளிகள் போட்டு மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடைக்காலத்தை வரவேற்கும் விதமாக ஜெகரண்டா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. கோடை துவங்கும் ஏப்ரல் மாதத்தில் மட்டும் இந்த மலர்கள் மலர்கின்றன. கொடைக்கானலிலிருந்து வத்தலகுண்டு மற்றும் பழனி செல்லக்கூடிய சாலை ஓரங்களில் உள்ள இம்மரங்களில் இலைகள் தெரியாத வண்ணம் இளநீல நிறத்தில் முழுவதும் பூத்துள்ள ஜெகரண்டா மலர்கள் சுற்றுலாப் பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. சிவகங்கை மாவட்டம் திருப்புத்தூரை அடுத்த கொழிஞ்சிப்பட்டியில் அய்யனார் கோவில் திருவிழாவை ஒட்டி கண்மாயில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. அப்பாக்குடிப்பட்டி, காட்டாம்பூர், உத்தமசாலை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கண்மாயில் இறங்கி ஆர்வத்துடன் மீன்பிடித்தனர். ஜிலேபி, கொண்டை, கெளுத்தி, ஐயரை உள்ளிட்ட ஏராளமான மீன் வகைகளை பொதுமக்கள் பிடித்து சென்றனர். மதுரை சிம்மக்கல்லில் உரிமம் பெறாமல் உணவகம் நடத்திய ஹோட்டல் உரிமையாளருக்கு 2 சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் பலமுறை எச்சரித்தும் ஹோட்டல் உரிமையாளர் துளசிராஜ் உரிமம் வாங்காமல் காலம் தாழ்த்தியதால் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் 2 குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி பத்மநாபன் 2 சிறை தண்டனையுடன் 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்த உத்தரவிட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இருந்து தப்பிச் சென்ற கைதியை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த நெடுங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் தீபக் ஜாங்லின் பல்வேறு திருட்டு வழக்கில் தொடர்புடைய இவர் நாகப்பட்டினம் சிறையில் இருந்தார். இந்நிலையில் வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியில் நடைபெற்ற திருட்டு தொடர்பாக தீபக் ஜாங்லினை சீர்காழி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறையினர் அழைத்து வந்தனர். அங்கு கழிவறை செல்வதாக கூறி சென்ற அவர் ஜன்னல் கண்ணாடியை உடைத்து தப்பிச் சென்றார்.
தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வெளியூர் சென்று வரும் மக்கள் தங்களை கட்டாயம் 5 நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என கோவை மாநகராட்சி ஆணையர் கேட்டுக் கொண்டார். கோவையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையாளர் குமாரவேல் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பொதுமக்கள் வெளியே செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் மீறினால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் 45 வயதிற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இலவச கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. பொது சுகாதாரத்துறை மருத்துவக் குழுவினருடன் திருப்பத்தூர் வசந்த பெருவிழா குழு மற்றும் பசுமை பாரதம் அமைப்பினர் இணைந்து இந்த முகாமை நடத்தினர். தடுப்பூசி போட வந்தவர்களின் எடை, இரத்த கொதிப்பு உள்ளிட்டவைகளை பரிசோதித்த பின் கோவிஷீல்டு தடுப்பூசி போடப்பட்டது. இம்முகாமில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தடுப்பூசி போட்டுக் கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே திருங்காக்கோட்டையில் பத்திரகாளியம்மன் ஆலயத்தில் பங்குனி பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த மாத இறுதியில் காப்பு கட்டுதலுடன் விழா துவங்கியது. 9ஆம் நாளை முன்னிட்டு பால்குடம் மற்றும் அக்னிச்சட்டி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கீழக்களத்தில் உள்ள முக்குருணி விநாயகர் ஆலயத்தில் இருந்து பக்தர்கள் பால்குடம் மற்றும் அக்னிச்சட்டியை எடுத்து வந்தனர். இதையடுத்து அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன.